இன்று மார்கழி 27ஆம் நாள். ஆண்டாள் அருளிய திருப்பாவை 27ஆம் பாசுரம். ஊடாரை வெல்லும் சீர் கோவிந்தாவுன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் அன்றாக சுடகமே தோல்வலையே தோடே செவி பூவே படகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார் சோறு மூடனை பெய்து முழங்கை வரிவார கூடியிருந்து குளிர்ந்தலோரம் பாவாய் கூடியிருந்து குளிர்ந்தலோரம் பாவாய் கூடாரை வெல்லும் ஜீ. இப்பாடலின் பொருள், எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்பு மிக்க கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம். அருச்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வமும் தருவாயாக. அது இருந்தால்தானே நாடு புகழ்கிறது. கையில் அணியும் சூடகம், தோளில் அணியும் பாகுவலயம், காதில் அணியும் தோடு, கர்ணப்பூ, காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு. புத்தாடைகளை வழங்கு. பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய் வழிய பால் சோறு உண்போம்.